Hello everyone, welcome to Seranastudio. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கொரோனா டைமில் நம்ம வந்து ஸ்பெஷலாக நம்ம தொண்டைக்கு இதமான ஒரு டீ தூள் தான் நம்ம தயார் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஓமம் 100 கிராம், சோம்பு 50 கிராம், ஏலக்காய் 10 கிராம், சுக்கு 10 கிராம், பட்டை 5 கிராம், கிராம்பு 5 கிராம். அவ்வளோதான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சட்டி சூடான உடனே இந்த ஓமத்தை போட்டு அதில் நம்ம நல்லா வதக்குறோம். ஒரு 5 மினிட்ஸ் மிதமான சூட்டில் நல்லா வதக்கிக்கிறோம். அந்த கலரே சேஞ்ச் ஆகும், நல்லா வாசமும் வரும். அதுவரை நம்ம வதக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளையுமே நம்ம தனியாக எடுத்து வதக்கிக்க போகிறோம். இப்போது ஓமம் நல்லா வாசம் வந்துடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். அந்த கலரே கொஞ்சம் மாறி இருக்கணும். ஓமத்தோட கலரே வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் பாருங்கள். இப்போ அடுத்து திரும்பியும் சோம்பு எடுத்து அதை தனியாக வதக்கலாம். இதுவும் நல்லா ஒரு கலர் மாறி அந்த சோம்பு நல்லா நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா நொறு நொறுன்னு சாப்பிட்ற மாதிரி நல்லா வறுத்துடணும். அந்த பதத்தில் வதக்கணும். இப்போ இதுவும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதையும் நம்ம வந்து பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். அடுத்து கிராம்பு, பட்டை இது ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுவும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா நம்ம வதக்கினா போதும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிற அந்த பதம் வந்துடும். இப்போ நம்ம அந்த கிராம்பையும் பட்டையையும் அதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். திரும்பி நம்ம அடுத்து வந்து ஏலக்காவை எடுத்துக்கலாம். அதையும் நம்ம சட்டியில் நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம வந்து சுக்கையும் போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இந்த சுக்கை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை வதக்கிட்டு நம்ம வந்து ஒரு அம்மியிலையோ இல்லைன்னா நம்ம ஒரு வைக்கணும். ஏன்னா அது வந்து மிக்சி ஜாரில் அரைக்கும் போது அதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும், மிக்சி ஜார் கெட்டு போயிடும். அதனால் அந்த சுக்கை மட்டும் நம்ம வந்து வதக்குனதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு அம்மிக்கல்லையோ இதுலேயோ நம்ம ஒரு தட்டு தட்டிடலாம். இப்போ மொதல் ஆற வைப்போம். சுக்கை இந்த மாதிரி நல்லா அம்மியில் நச்சு வச்சிருக்கோம். இப்போ நம்ம ட்ரை மிக்சி ஜாரில் இந்த ஒவ்வொரு பொருளாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஆறிடுச்சு, அதனால் ஒவ்வொரு பொருளாக எல்லாத்தையுமே மொத்தமாக அரைச்சிடலாம். இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம்.
நல்லா அரைச்சிருச்சு, நமக்கு இந்த பதம் வந்த உடனே நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நம்ம மிக்சியில் கொஞ்சம் ரொம்ப நேரம் அரைச்சதுனால சூடாக இருக்கும், அதனால் இதில் ஒரு தடவை கொஞ்சம் இப்படி வளர்த்தி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, நம்ம பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது வந்து நமக்கு கண்டிப்பாக 1 மந்த்துக்கு வரும் நம்ம போட்ட குவான்டிட்டி வந்து. ஏன்னா நம்ம டீ தூளோட இந்த சின்ன இந்த அளவு ஸ்பூனில் நம்ம வந்து டீ போடும் போது இந்த 1 ஸ்பூன் போட்டாலே போதும், ரொம்ப டீ வந்து சுவையாக இருக்கும். இப்போ டீயில் வந்து நார்மலாக டீக்கு போட வேண்டிய எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சம் ஒரு கொதி கொதிக்க வச்சு நம்ம எப்பவும் போல் டீ குடித்தோன்னா நமக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் செரேனா ஸ்டுடியோ.